வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய எளிமையான பயிற்சிகள் அப்படின்னு உங்களுக்கு நம்ம தெளிவான முறையில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கு பயிற்சிகளோடு சேர்ந்த உணவு முறைகள் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்குது, நம்ம எதை சாப்பிட்றது, எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கிட்டால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. நான் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் எதை சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிக்காதீங்க, எப்படி சாப்பிட்ணுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, பயிற்சியில் மட்டும் கவனம் வைங்க, உணவு அப்படின்னு யோசிக்கவே வேணாம். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமா, இதை சாப்பிட்டா இதில் ஹெல்த் இருக்குது, இதில் ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மனிதர்கள், மருத்துவர்கள், டயட்டிஷியன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு காலத்தில் மனிதன் உணவை தேடி சாப்பிட்டுட்டு இருந்தான். இன்றைக்கி நம்ம உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணுறோம், தேடி சாப்பிட்டுட்டு இருக்கோம். வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாம் உணவை வேட்டையாடியும் தேடியும் உண்டு கொண்டிருந்த காலங்கள் வேற. அன்னைக்கு யாரும் எதுவும் கேட்கவே இல்லை, எனக்கு இது புரோட்டீன் இருக்கா, விட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கான்னு யாருமே எதை பற்றியும் நம்ம கேட்கல. அன்னைக்கு இருந்த மனிதர்கள் எல்லோருமே ஆரோக்கியமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமான்னு தேடிக்கிட்டு இதில் புரோட்டீன் இருக்கா, விட்டமின் இருக்கான்னு கேட்குறோம். இப்போ நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கணும், நமக்கு இரண்டு வேளை உணவு கிடைத்தாலே போதுமானது. உங்களுடைய வயிற்று பசி தீருவதற்கு இரண்டு வேளை உணவு போதுமானது. இல்லை நான் மூணு வேளை சாப்பிட்டு பழகிட்டேன் அப்படின்னா மூன்று வேளை உணவு எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லையும் நம்ம குறிப்பாக தமிழகம் அப்படின்னாவே நம்ம அரிசி சார்ந்த உணவு தான் சாப்பிட போகிறோம். இப்போ தான் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் காலங்களாக கொஞ்சம் பாரம்பரிய தானியங்கள் அது இதுன்னு சொல்லி நிறைய அரிசி, கம்பு, தானிய வகைகள்லாம் எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதுவே போதுமானது. இதற்கு மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு அந்த உணவு போகலாமா, இதில் புரோட்டீன் இருக்கா, அந்த மாதிரிலாம் நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது. நாளாக இரண்டு வேளை உணவு தான் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 8 மணி நேரம் வகுப்புலையும் குறைஞ்சது ஒரு வகுப்பில் 1.5 மணி நேரமாவது பயிற்சி செய்யாமல் இருக்க மாட்டோம். 8 மணி நேரம் வகுப்புலையும் பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இதே மாதிரி தான் இருக்கிறோம். இரண்டு வேளை உணவு போதுமானதாக மட்டும்தான் இருக்கிறது. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகணும் அப்படிம்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு வேற, ஆரம்ப நிலையில் பண்ணக்கூடியவர்கள் யாருமே இந்த டயட் அந்த டயட்னு சூஸ் பண்ணாதீங்க. முதல்ல உழைக்கிறதுக்காக உங்களை தயார்படுத்துங்க. பயிற்சியை நல்லா செய்யணும், தெளிவாக செய்யணும்னு முதல்ல உங்கள் மனசில் ஒரு எண்ணத்தை வைங்க. அந்த பயிற்சியை தெளிவாக நீங்கள் செய்ய 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 நீங்கள் மூணு வேளை உணவு எடுக்கிறவராக இருந்தால் அந்த உணவே போதுமானது அந்த பயிற்சிக்கு. நீங்கள் இல்லை நான் நல்லா ஆரோக்கியமான முறையில் இருக்கணும், எனக்கு அதிகப்படியான கவனத்தோடு நான் வந்து உணவை நான் ரொம்ப கவனிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம ஊர் தானிய வகைகளை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது. அதை விட்டுட்டு நான் இதை சாப்பிட்லாமா, 5 முட்டை சாப்பிட்லாமா, 10 முட்டை சாப்பிட்லாமா, இல்லை கறி உணவுகள் சாப்பிட்லாமா, அசைவம் உணவு சாப்பிட்லாமான்னா, நீங்கள் அசைவம் சாப்பிட்டு பழக்கம் இருந்தால் அதை உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் எப்படி உபயோகப்படுத்துகிறாங்களோ, இப்போ வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சில வீட்டில் இருக்கும், ஒரு சில வீட்டில் 2 நாள் இருக்கும், ஒரு சில வீட்டில் எல்லா நாளும் அசைவம் இருக்கும், அது அவங்களுடைய பழக்கத்துக்கு ஏற்றாறு போல் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இல்லை எனக்கு வேணும்னு அதிகமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. எந்த ஒரு உணவையுமே நான் பயிற்சிக்காக நான் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், இந்த உணவை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் ஒருபோதும் எதுலேயுமே வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல பயிற்சியை செஞ்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கு நீங்கள் முதல்ல பயிற்சி செய்யுங்க. அதற்கப்புறம் நீங்கள் நல்லா பயிற்சி செய்கிறீங்கன்னா மட்டும் அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கலாம். மற்றபடி நம் குடும்பங்களில் என்ன அன்றாடம் சமைக்கிறாங்களோ அதுவே போதுமானது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய பாரம்பரிய உணவுகள். பாரம்பரியம்னா நான் என்ன சொன்னால், கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் போய் சாப்பிடுங்க, நீங்கள் இதை தேடி தேடி கம்பை சாப்பிடுங்க, கேழ்வரகு சாப்பிடுங்க நான் சொல்லவே மாட்டேன். கம்பு சாப்பிட்ட காலங்கிறது ஒரு 20-30 வருடத்துக்கு முன்னாடி கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம ஊரில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. அதற்கு காரணம் அவங்க அந்த அளவுக்கு உழைத்தார்கள். காலைல கம்பு சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 1 ஏக்கரில் ஏர் உழுவாங்க. இன்றைக்கி நம்ம கம்பை சாப்பிட்டு ஏசியில் உட்காந்துருக்க போகிறோம், நமக்கு அப்போ கம்பு தேவையான கம்பு தேவையில்லை. அப்போ நம்ம கம்பு சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும், கொஞ்சமாக சாப்பிடணும், அளவாக தான் எடுத்துக்கணும். அதிகப்படியான உடற்பயிற்சி நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்போ என்ன செய்யலாம், கொஞ்சம் அளவு அப்பவும் அளவோடு தான் எடுக்கணுமே தவிர நிறைய கம்பு எடுக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் அதிக சக்திகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். அதனால் உணவுன்னு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல கவனம் செலுத்தணும். அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்கேன், எப்படி சாப்பிட்ணுன்னு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதை சாப்பிட்ணுங்கிறத எப்படி சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடிய உணவை முழு கவனத்தோடு சாப்பிடுங்க.
முழுமையான கவனமும் உங்கள் உணவு மீது தான் இருக்கணும். பேசிக்கிட்டு சாப்பிடாதீங்க, மென்று பொறுமையாக சாப்பிடுங்க. நீங்கள் மென்று பொறுமையாக சாப்பிட்டாலே உங்களால் நிறையா சாப்பிட முடியாது. ஒரு உணவை ஒரு வாய் எடுத்து வாயில் வச்சுட்டு ஒரு 10 to 12 முறை நீங்கள் மெல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அது மாதிரி எத்தனை வாய் நீங்கள் சாப்பிட முடியும்? உங்களால் சாப்பிட முடியாது. 10 to 20 to 30 சாப்பிடவே முடியாது. 10 to 12 மேலே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு என்ன ஆகிடுங்கலாம், ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகிடும். 10 முறை தான். அப்போ என்ன பண்ணுங்க, இவ்வளோ தான் சாப்பிடுவோம். அப்போ இவ்வளோ கொஞ்சமான உணவு எடுக்கிறீங்களா, நம்முடைய தானிய வகைகளை சமைச்சு என்ன பண்ணலாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் எப்படி பாரம்பரியமாக சமைப்பாங்க, நான் அப்படி தான் சொல்ல வரேன். இப்போ காலையில் நம்ம ஊரில் இப்போ குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பழைய சாதம் சாப்பிடுவோம். தாராளமாக பழைய சாதம் சாப்பிடலாம். இந்த பழைய சாதம் சாப்பிட்டு சும்மா உட்காந்துருக்க கூடாது, கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். எந்த உணவை எடுத்தாலும் அதை எடுக்கும்பொழுது உங்கள் மனசில் தீர்மானம் பண்ணிக்கோங்க, நான் இந்த உணவிற்காக இன்று உழைக்கிறேனா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி கேளுங்க. சப்போஸ் இன்றைக்கி நான் உழைக்கலை, இன்றைக்கி எனக்கு வேலை குறைவாக இருக்கிறது, என்னுடைய உடல் உழைப்பு குறைவாக இருக்குன்னா அன்னைக்கு ஒரு வேலை உணவை கட் பண்ணி பழகுங்க. நான் என்னுடைய வகுப்பில் எல்லோருக்கிட்டையுமே சொல்கிறது இந்த ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் இன்றைக்கி பயிற்சி பண்ணலையா அன்றைக்கி சாப்பிடாதீங்க. பயிற்சி பண்ணுறீங்கன்னா மட்டும் 2 இல்லைனா 3. 3 என்பது பழக்கத்தின் காரணமாக மட்டும்தான். 2 உணவே போதுமானது நமக்காக, அதுவும் பயிற்சி செய்கிறவங்களுக்கு 2 உணவே போதுமானது. இல்லை நான் 3 சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கஞ்சோ இல்லை ஒரு ஜூஸோ பழங்களோ காய்கறிகளோ நீங்கள் எடுத்து பழகலாம். இந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்தணும். முதல்ல நான் உணவு எடுக்கிறேன், இன்றைக்கு நான் பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தீர்மானம் எடுத்து உங்களை நீங்கள் தயார்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காலம் பயிற்சி செஞ்சு பாருங்கள். நல்லாவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் உணவாக இன்றைக்கி வந்து நான் ஜிம்முக்கு போகிறேன் இல்லை எக்ஸசைஸுக்கு போகிறேன், நான் இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 5 சாப்பிடுவேன், இதுக்கு ஒரு 2 அப்புறம் அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை அப்படி இந்த மாதிரிலாம் பிரித்து பிரித்துலாம் சாப்பிடணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நானும் சின்ன வயசில் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணேன், கொஞ்சம் கொண்டக்கொள்ளை சாப்பிடலாமா இல்லை எக்கு சாப்பிட்டு பார்க்கலாமா இல்லை நான்வெஜ் சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்குமா, சாப்பிடுமா, இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமான்னு எனக்கும் இந்த கேள்விகள் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நானும் பழக்கப்பட்டது எதில் என்ன நடக்கு, நான் நல்லாவே என் உடம்புல மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஓகே நம்மளுடைய இயற்கையாக என்ன இருக்கோ அதுதான் நமக்கு எப்போதும் உதவியாக இருக்கும். இப்போ இயற்கையாக பாரம்பரியமாக நம்ம ஊரில் என்ன விஷயங்களை செய்கிறாங்க, நம்ம குடும்பங்கள்லையும் நம்மளுடைய தமிழ் முறைகளில் எந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அதை நம்ம சாப்பிட்டாவே போதுமானது. அப்படி யோசிக்கும்போது நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடெலாம் ரொம்ப அதிகம். நம்ம எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 3 உணவுங்கிறது ரொம்ப அதிகமான உணவு. இந்த 3 உணவுக்கு நீங்கள் உழைக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு கூலி தொழிலாளர்கள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இந்த சித்தால் வேலை செய்கிறவங்க இல்லை கிராமங்களில் வேலை செய்கிறவங்களை கவனித்து பாருங்கள், அவங்க என்ன பெருசாக புரோட்டீன் விட்டமின் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எங்கே புரோட்டீன் கிடச்சிருக்கும், எங்கே விட்டமின் கிடச்சிருக்கும், அவங்க எங்கே போய் என்ன இதெல்லாம் தேடி சாப்பிட்ருப்பாங்க. ஏதோ காலையில் எங்கேயாவது போனாங்களா ஒரு பரோட்டா கிடைக்கிறா சாப்பிடுவாங்க, இல்லை வீட்டில் ஏதோ கஞ்சி இருக்கா கஞ்சை குடிப்பாங்க, மதியானம் ஏதாவது கிடைக்கிறா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எந்த ரெக்கவரியும் வந்திருக்காது, எந்த ஒரு புரோட்டீனும் கிடச்சிருக்காது, எந்த விட்டமின்ஸ் கிடச்சிருக்காது, என்னென்னமோ சொல்கிறாங்க டாக்டருங்க, இது இருக்குது அது இருக்குது அது இருக்குன்னு. பட் இதெல்லாம் இருந்து கடைசியில் இங்கே என்ன இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அதனால தான் சொல்கிறோம், முதல்ல நீங்கள் மனசில் தீர்மானமாக வச்சுக்க வேண்டியது உழைக்கணும். உழைப்பதற்கு அப்புறம்தான் என்ன பண்ணணும், உணவை பற்றி நாம் சிந்திக்கணும். நான் நல்லபடியாக உழைக்கிறேன், உடல் சார்ந்த வேலைகள் நான் அதிகம் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 48 இல்லை ஒரு 96 நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் உணவை பற்றி நீங்கள் யோசிங்க. உணவை பற்றியும் நான் தெளிவான ஒரு பதிவு கொடுக்குறேன். நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்லாம், மதியம் என்ன சாப்பிட்லாம், இரவு என்ன சாப்பிட்லாம், 3 சாப்பிட்றவங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட்லாம், 2 சாப்பிட்றவங்க என்ன சாப்பிட்லாம், 1 உணவு சாப்பிட்றவங்களும் என்ன சாப்பிட்லாங்கிறத பற்றியும் நான் தெளிவான முறையில் கொடுக்குறேன். நம்முடைய பயிற்சிகள் எல்லாத்தையுமே குறைந்தது ஒரு மணி நேரமாவது செஞ்சு பாருங்கள். நம்ம தொடர்ச்சியாக இப்போ பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்காக நான் குறிப்பாக சொல்கிறது, நம்ம எல்லா பயிற்சிகளையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேகரித்து வச்சுக்கோங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து குறைந்தது 1 அதிகபட்சம் 2 கூட நீங்கள் பயிற்சி செய்யலாம். நேரம் காலமெல்லாம் அவசியம் கிடையாது, எப்போ வேணுமோ நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், எந்திரிச்சு உட்காந்து பயிற்சி பண்ணுங்கள். இந்த உடலுக்கு வேலை கொடுப்பதற்கு காலையில் கொடுக்கலாமா சாயந்தரம் கொடுக்கலாமா மதியம் அப்படிலாம் யோசிக்க வேணாம். ஸ்டமக் எம்டியாக இருக்கா ஓகே போதும். சாப்பிட்டோடனே செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வளையிறது போகிற நான் மோஸ்ட்லி இங்கே நான் கொடுத்த பயிற்சி எதுவுமே வளையிற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப எளிமையான பயிற்சி தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் பயிற்சி பண்ணலாம்.
நேரம் இல்லைன்னு சொல்லவே வேணாம். அந்த பயிற்சிகளை குறைந்தது ஒரு மணி நேரம் தொடர்ச்சியான முறையில் பயிற்சி செஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உணவுகளை பற்றி நான் வரும் காலத்தில் ஒரு அற்புதமான ஒரு பதிவு கொடுக்குறேன், அதை நீங்கள் தெளிவான பார்த்து நீங்களும் அதை ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.